மதிப்போட வேட் பண்ணிட்டு நாங்க பார்த்தோம். உங்க சொத்து மதிப்பு 12 கோடியா? அப்ப நீங்க போட்ல இருக்கக்கூடிய அந்த 100 கோடி ரூபாய் சொத்து உள்ள வீடு வாடகை வீடா? இப்படி எக்கச்சக்கமான நிறுவனம் நடத்திட்டு உங்க சொத்து மதிப்பு என்னன்னு கேட்டா 12 கோடி அப்படின் வீட்டுல போட்டிருக்கீங்க. ஆனா நாங்க அதை பத்தி எல்லாம் பேச விரும்பல. ஏன்னா நாங்க உங்களை தோற்கடிக்க போறது இதே களத்துல மக்கள் செல்வாக்க பெற்று உங்களை ஓட ஓட விரட்ட போறோம். எங்களுக்கு என்ன பெரிய சந்தேகம்னா, திரு பிடிஆர் சொல்றாரு உதயநிதி அவர்களுக்கும் சபரீசன் அவர்களுக்கும் சொத்து 30,000 கோடின்னு. நேற்று இதே பகுதியில 78வது வார்டு நாங்க பிரச்சாரம் பண்ணோம். பெருமூளுக்க கருப்பு கொடி. எதுக்கும் கருப்பு கொடின்னு கேட்டா, திமுக காரன் உள்ள வந்துடக்கூடாது கருப்பு கொடி போட்டுக்கோன்னு சொல்றாங்க. பரத் மாதா கி, பரத் மாதா கி. 140 கோடி மக்களின் பேரன்பை பெற்ற நமது பாரத திருநாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலே 3வது முறையாக ஆட்சி அமையும் பொழுது தமிழகத்திலிருந்து அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்ப வேண்டும் என்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழக அரசியலின் சிம்மசுப்பிரமாக இருந்து கொண்டு 2026 தாமரை ஆட்சி மலர்வதற்கு காரணமாக இருக்க போகிற மரியாதைக்குரிய நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை அனைவரின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ள மாவட்டத்தின் தலைவர்கள் திரு தனசேகர் அவர்களுக்கும், விஜயாந்த் அவர்களுக்கும், திருமதி சுமதி அவர்களுக்கும், திரு ராதாகிருஷ்ண அவர்களுக்கும், தோழமை கட்சிகள் இந்த 2024 தேர்தலிலே தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியம் அடைவதற்காக அல்லும் பகலும் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் தோழமை கட்சிகளான ஐயா மருத்துவையா ராமதாஸ் அவர்களின் கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், அண்ணன் திரு டிடிவி தினகரனின் அமமுக கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், ஐயா திரு ஓபிஎஸ் அவர்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், ஐயா திரு ஜி கே வாசன் அவர்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், புதிய தமிழம் கட்சி ஏசிஎஸ் ஐயா அவர்கள், திரு தேவனையா அவர்கள், ஐஜேகே போன்ற அனைத்து கட்சிகளின் சகோதரர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேற்று தினம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நம் தலைவர் அண்ணாமலையோட வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என்று திமுக போர்க்கொடி பிடிச்சாங்க. சென்னையில பாத்தீங்கன்னா திரு தயாநிதி மாறன் ஸ்டூடியோ உட்கார்ந்துட்டு என்னோட வேட்புமனு நிராகரிக்க வேண்டும் என்று ஒரு போர்க்கொடி தூக்கி சுத்தி இருந்தாங்க. தமிழகத்துல பிஜேபி இல்ல இல்லன்னு கூப்பிடுங்க. பிஜேபி களத்துல சந்திக்க உங்களுக்கு என்ன பயம் என்கின்ற கேள்வியை நான் உங்களிடம் கேட்கிறேன். அண்ணன் அவர்களே, உங்களை 5 வருஷமா மக்கள் காணவில்லை என்ற காரணத்துக்காக அண்ணாமலை அவர்கள் உங்களை தேடி பார்த்துக்கிறதுக்காக எனக்கு அமைச்சு வச்சிருக்காரு. மக்கள் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அந்த எம்பியை கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பா தம்பி தான் அமைச்சு விட்டு இருக்காரு. உங்களை தேடி நாங்க களத்துக்கு வந்தா நீங்க ஏசி ரூம்ல ஸ்கூட்டில உட்காந்துட்டு வேட்புமனு எப்படி தள்ளுபடி பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்கீங்க. உங்களோட வேட்புமனு எடுத்து நாங்க பார்த்தோம். உங்க சொத்து மதிப்பு 12 கோடியா? அப்ப நீங்க போட்ல இருக்கக்கூடிய அந்த 100 கோடி ரூபாய் சொத்து உள்ள வீடு வாடகை வீடா, சொந்த வீடா, இல்ல பினாமி பேர் இருக்க வீடா என்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டும். மாறன் பிரதர்ஸ் சொன்னா உலகத்துக்கே தெரியும், உலக பணக்காரர் பட்டியல நீங்க இருக்கீங்க. 33 டிவி சேனல், 70 FM சேனல், தினகரன் நியூஸ் பேப்பர், சன் நெக்ஸ்ட், சன் டைரக்ட், இந்த சுமங்கலி கேபிள் விஷன், இப்படி எக்கச்சக்கமான நிறுவனம் நடத்திட்டு உங்க சொத்து மதிப்பு என்னன்னு கேட்டா 12 கோடி அப்படின் வீட்டுல போட்டிருக்கீங்க. ஆனா நாங்க அதை பத்தி எல்லாம் பேச விரும்பல. ஏன்னா நாங்க உங்களை தோற்கடிக்க போறோம். இதே களத்துல மக்கள் செல்வாக்க பெற்று உங்களை ஓட ஓட விரட்ட போறோம். அப்படியே விட்டு வச்சு உங்களை தோற்கடிக்க மாட்டோம். நாங்க நினைச்ச நேத்தே பேசி இருக்கலாம். எங்களுக்கு என்ன பெரிய சந்தேகம்னா, திரு பிடிஆர் சொல்றாரு உதயநிதி அவர்களுக்கும் சபரீசன் அவர்களுக்கும் சொத்து 30,000 கோடின்னு.
எங்களுக்கு என்ன எது புரியலன்னா, யாரு பெரிய பணக்காரங்க, அந்த ரெண்டு பேருமா இல்ல இந்த கேடி பிரதர்ஸா என்கின்ற டவுட்டா எங்களுக்கு பெரிய அளவுல தெரிஞ்சது. சரி, சொத்து மதிப்பு எல்லாம் விடுங்க, பாவம் இந்த பகுதி மக்கள் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. 2019 உங்களுக்கு வாக்களிச்சிட்டாங்க தெரியாம. கொரோனா காலகட்டம் வந்துச்சு, மழை வெள்ளம் வந்துச்சு, ஒரு நாள் கூட உங்க போட்ல வீட விட்டு வெளியே வந்து இந்த மக்களை சந்திக்க நீங்க வரவே கிடையாது. ஆனா வெட்கமே இல்லாம தேர்தல் வந்த உடனே ஓட்டு வேணும்னு சொல்லி நீங்க ரோடு ரோடா அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நேற்று 1000 படகு பகுதியில மகளிர் எல்லாம் சேர்ந்து இந்த ஏரியாக்குள்ள நீங்க வரக்கூடாது, வெளியே போங்க, உங்களை துரத்துனாங்க. நேற்று இதே பகுதியில 78th வார்டு நாங்க பிரச்சாரம் பண்ணோம். பெருமுழுக்க கருப்பு கொடி. எதுக்கும் கருப்பு கொடின்னு கேட்டா, திமுக காரன் உள்ள வந்துடக்கூடாது கருப்பு கொடி போட்டுக்கோன்னு சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுகவோட நிலைமை. காலம் மாறிவிட்டது. யார் பிரதம வேட்பாளர் என்று சொல்ல முடியாத ஒரு கூட்டணி அமைத்து இந்தி கூட்டணின்னு பேரு வச்சிருக்கீங்க. இந்த தேர்தல்ல இவருக்காக தான் ஓட்டு கேட்க போறோம் என்று மார்த்தட்டி கூடக்கூடிய ஒரே கூட்டணி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான். பெருமையாக நாங்க சொல்லுவோம், நரேந்திர மோடி தான் இங்க பிரதமர் என்று சொல்லுவோம். அந்த பெருமை எங்களுக்கு கொடுத்திருக்காரு. இது சந்தர்ப்பவாத கூட்டணி கிடையாது, இது தன்மான கூட்டணி. 2024 மட்டும் இல்ல, தமிழகத்தில் 2026 ஆட்சி அமைக்க போகின்ற கூட்டணி. மக்களே உஷாராக இருங்க, உங்கள்கிட்ட மறுபடியும் வருவாங்க, பொய் அள்ளி வீசுவாங்க. உங்களை வறுமையிலேயே வைத்து இருந்து பணத்தை கொடுத்து கொடுத்து ஓட்டை வாங்கி கடைசி வரைக்கும் வறுமையிலே வைக்க வேண்டும் நினைப்பவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்தவர்கள். அவங்களை நம்பாதீங்க. நீங்க ஏமாந்தது போதும், மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது, நல்லதுக்கான காலம் வந்து விட்டது. நரேந்திர மோடியின் ஆட்சி காலம் இது. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது, அந்த மாற்றம் பாஜகவினால் சாத்தியமாக போகிறது. மக்கள் நம்பிக்கை வைத்து இந்த தேர்தலிலே இந்த பகுதியில் நீங்கள் அனைவரும் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, தயாநிதி மாறன் உங்க பகுதிக்கு வரும்பொழுது வாசல் நிறுத்தி கேளுங்க. மழை வெள்ளத்தை நாங்கெல்லாம் தத்தளிச்சு, சாப்பிட சோறு இல்லாம, குழந்தைங்களுக்கு குடிக்க பால் இல்லாம, தவிச்ச போது தெருவுக்கு வராத நீங்க வெக்கமே இல்லாம இப்ப வரீங்களே, உங்களுக்கு எல்லாம் மானம் இல்லையா என்கின்ற கேள்விய தயவு செஞ்சு கேளுங்க. அது எப்படி 5 வருஷம் சட்டையே கசகாம வேலை பார்த்த ஒரே எம்பி நீங்க தானான்னு கேளுங்க. இது வரைக்கும் பார்லிமெண்ட்ல எத்தனை முறை மக்களுக்காக நீங்க குரல் கொடுத்தீங்கன்ற கேள்வியை கேளுங்க. இந்த 3 கேள்விய முன்வைங்க. எந்த தார்மீக உரிமையும் அவருக்கு கிடையாது. முரசொலி மாறனோட மகன் என்கின்ற ஒரே தகுதியோடு உங்களிடம் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த காட்சிகள் மாறப்போகின்றன, காலம் மாறப்போகின்றது. இது பாஜகவின் காலம். 2026 தமிழகத்தில் அண்ணாமலை அவர்களை முதல்வர் ஆக்காமல் இந்த கூட்டம் ஓயாது என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர உள்ள அனைத்து தாமஸ்மங்களுக்கும் எனது வணக்கம் தெரிவித்துக் கொண்டு கழுத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.